விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தேன்மொழி பிஏ ஊராட்சி மன்ற தலைவி. இந்த சீரியலில் கலக்கப்போவது யாரு புகழ் ஜாக்குலின் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஜாக்குலினுக்கு ஜோடியாக சித்தார்த் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் தற்போது இந்த சீரியல் ஒளிபரப்பாகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து பல தகவல்கள் ரெக்க கட்டி பறந்துட்டுருக்கு. ஆனால் தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. வரும் 18ஆம் தேதியில் இருந்து மீண்டும் ஒளிபரப்பாகும் அப்படின்னு இந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்க ஸ்டெஃபி சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஸ்டெஃபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணி தேன்மொழி பிஏ சீரியல் நிறுத்தப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சீரியல் நிறுத்தப்படலை, ஒரு சில காரணங்களால் ஒளிபரப்பாகாமல் இருக்குது. 18ஆம் தேதியில் இருந்து மீண்டும் ஒளிபரப்பாகும்னு ஸ்டெஃபி தெரிவிச்சிருக்காங்க. சின்னத்திரையில் புகழ்பெறும் நடிகர்களும் வெள்ளித்திரையில் அறிமுகமாகி வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த வரிசையில் தற்போது சின்னத்திரையில் வளர்ந்து வரும் நடிகர் சித்தார்த் குமரன் விரைவில் வெள்ளித்திரைக்கு வரப்போகிறாரு. ஜோடி நம்பர் 1 டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு பல நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் சித்தார்த். அச்சமில்லை அச்சமில்லை உள்ளிட்ட பல ரியாலிட்டி ஷோக்கள்லேயும் கலந்துருக்காரு. என் பெயர் மீனாட்சி, ஆஃபீஸ், சரவணன் மீனாட்சின்னு தொடர்ந்து பல சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தார். ரெக்க கட்டி பறக்குது மனசு சீரியலில் கதாநாயகனாகவும் நடித்தார். இப்போ தேன்மொழி பிஏ தொடரில் ஜாக்குலின் கூட கதாநாயகனாக நடிச்சிட்ருக்காரு. தற்போது புதிய தமிழ் படம் ஒன்றில் நாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கார் சித்தார்த். இது பற்றி சித்தார்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவில் நடிக்கிறது தான் என்னுடைய லட்சியம், அதற்கான பாதை தான் சின்னத்திரை, இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கேன், படம் பற்றின விவரங்களை தயாரிப்பு தரப்பு வெளியிடுவது தான் முறையாக இருக்கும், சீக்கிரமே இந்த படம் பற்றின அறிவிப்பு வெளிவரும்னு சொல்லியிருக்காரு சித்தார்த் குமரன்.